와라! 와라! 우리 자 붙어 봐라 와라! 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 그렇지 와라 그렇지 புதுசா கேள்விட்டா உள்ள இருந்து நிறைய வரும்டா. இது கள்ளங்கப்பட இல்லாத மனசுடா. ஹரி 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 அண்ணன் யாரு தெரியுமா? டே தன் உழைப்பால் சுகந்தி மாதிரி தனியா நின்னு தனியா சிங்கிளா அடிச்ச ஒரே பேட்மேன்ரா அவரு. அவர் வந்து ஹார்ட்வேர்ஸ் கடைனா இந்த பக்கம் பாத்திர கடையில அக்கா பாத்திரம் தொடச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். ஓகேவா? எங்கள் அண்ணாச்சியோட ஃப்ரெண்டு, அவரோட கல்யாணத்துக்கு போய் நான் சோறு தின்னு இருக்கிறேன். அந்த உப்பை நான் மறக்கக்கூடாது. அது போக எங்கள் எம்ஜிஆர் ஐயாவோட லெப்டனண்ட் அவங்க மாமா விஜிப்பா, எம்ஜிஆர் ஐயா விஜிப்பான்னு சொல்லுவாராம். நம்ம ரவியப்பா விஜயகாந்த் விஜிப்பா சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி அவங்கள பற்றி தனியாக கேட்டிங்கன்னா சிறப்பாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பொறுப்பா. அதனால் அந்த படம் 14வது படம். அவர் இன்னும் மேலும் மேலும் நிறைய படங்களை எடுக்கணும். விஜயை வச்சு வேறு படம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆதி அண்ணன் எப்படியாவது நம்ம கேன்வாஸ் பண்ணுறது வேலையை பார்க்கணும்ல. இந்த படத்துக்கு வந்தாலும் எப்படி போச்சு பார்த்தியா, நம்ம சாமா சம் பண்ணிலடா போச்சு, கிள்ளி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களேடா. எனக்கு அந்த படத்துலேருந்து பாதி எடுத்து இந்த படத்துக்கு வந்து உக்காந்துக்கலாமான்னு பார்த்தேன். ஆமாம் ஆமாம் உண்மை அதான். ஆனால் அதுலேயும் ஒரு தில்லு வேணும் பாரு. கிள்ளி போகட்டும் நம்ம தள்ளி வைப்போன்னு சொல்லாமல் நம்ம நினச்சதை நம்ம நினச்ச பிறகு தள்ளி ரிலீஸ் பண்ணுவோன்னு நினச்சா இருப்பார் ஹரி அண்ணன். அங்கே தான் அண்ணன் மாசு காமெடி அதே தான் ஆஸ் யூஸ்வல் தான். இப்போ திரும்பி இருடு, இப்போ கவுண்டமணி ஐயா காமெடியை நீ எத்தனை வருஷம் கழித்து கேட்டாலும் நான் இப்போ கூட சொல்லுவேன். ஆனால் எனக்கு யோகி அண்ணன் காமெடி சொல்ல தெரியாது, ஏன்னா அது கதையோட கலந்து அப்படி மிங்கிள் பண்ணி போயிடுவார். அந்த டைலாக்லாம் யாராலையும் மன வச்சு வைக்க முடியாது, ஆனால் நல்லாயிருக்கு. ஆமாம் அந்த ஹீரோயினியை வச்சு தான் படமே. ஏன்னா அந்த மண்ணை வந்து தொட்டுறாங்க, அப்போ அவளை கொல்ல வராங்க. அந்த கொல்ல வந்து அந்த பாப்பாவை காப்பாற்ற வராரு. ஏன் காப்பாற்றுறேன்னா அவங்க முன்ன ஜென்மத்தில் அவங்க அம்மா மாதிரியே இருக்குதான். கதையை நான் சொல்லிட்டேன், பார்க்க விட மாட்டிங்களோ? ஏ ஏதாவது பாவண்டா, எத்தனை கோடி போட்டாங்க தெரியலடா, பார்த்துக்கோங்கடா. அதான் பெண்களுக்கான படம். ஆமா ரத்தம்லாம் எதுவுமே கிடையாது. அழகா இல்ல இல்ல அழகா ரத்தத்தை கூட கம்மியா காட்டியிருக்காங்க. தலைய வெட்டி கொண்டு போறாரு கடைசியா சீனு, அந்த சீனை கூட இல்ல அப்படியே லாஜிக்கோட எடுத்துட்டு போறாங்க. லாஜிக்லாம் இருக்கு, எதுவும் மேஜிக்லாம் கிடையாது. ஆமா குடும்பத்தோட தான் பாக்கணும். எந்த ஒரு பேட் வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க, அதெல்லாம் எடுத்துவாங்க. நம்மள வந்து தமிழ்நாட்டுக்காரன வாழ விட மாட்டானுங்கடா. நம்ம படம்லாம் ஓடிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க, புரியுதா? நீங்கள் மற்ற படத்துக்கெல்லாம் நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க பாரு. அப்போ ஒரு மனசில் வச்சுக்கோங்க, தமிழ்நாடு உணர்ச்சியில் வந்து தமிழனாக இருக்கணும், ஒற்றுமையில் இந்தியனாக இருக்கணும், மொத்தத்தில் தமிழனாக இருக்கணும், அதாவது மனிதனாக இருக்கணும். நம்ம விஜயகாந்த் சொன்ன டயலாகை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு அடுத்தவனை ப்ரமோட் பண்ணி ஜெயிக்க வச்சுக்கோங்க, புரியுதா? சுகந்தியக்கா சாவர வரைக்கும் தமிழுக்கு மேலே ஓடுவேன். ஓகே, தமிழக வெற்றி கழகத்துக்காக ஓடுவேன். விஜயண்ணா வணங்கண்ணா. ஆ சரி ஓடா ஓடா முடிஞ்சா புட்டு வர வர வாடா 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 பிடிச்சி வளைச்சு பிடிச்சி சடக்கு சடக்கு சடக்கு.